ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக சிலிண்டர் வீட்டில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு லேடிஸுமே வந்து இந்த வீடியோ பார்க்கணும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் வந்து சிலிண்டர் வந்து எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து ஒரு கேல்குலேஷன் வச்சுருப்போம். டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை உங்களோட அந்த குக்கிங் ரொட்டீன் வந்து மாறுது அப்படின்னாக்கா நமக்கே அறியாமல் அந்த சிலிண்டர் வந்து காலி ஆகிடும். தெரியாமல் சம்டைம்ஸ் சிலிண்டர்லாம் இல்லாமல் கஷ்டப்படுவோம் அந்த கேஸ் இல்லாமல். ஸோ அதுக்கு வந்து நம்ம தூக்கி பார்த்தெல்லாம் கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி நம்ம தூக்கினாலுமே வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த மெத்தடை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிலிண்டர் வச்சுருக்கேன், நல்லா டார்க் ரெட் கலராக இருக்குது பாருங்கள். அது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணது, இந்த ஒரு மாதிரி கொஞ்சம் பழைய சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல அது வந்து ஃபுல் சிலிண்டர். இதில் நான் ரெண்டுத்தையுமே வந்து செக் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு நல்ல ஒரு காட்டன் டவலை வந்து அதில் நல்லா நினச்சிட்டு புளிஞ்சிக்கிறேன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து சிலிண்டரோட லெவல் எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்களும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல் சிலிண்டர் இருக்குல்ல, இதில் டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பாட்டம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து போட்டுருங்க. அப்படியே தண்ணியை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஒரு கொஞ்சம் தண்ணி நல்லா டார்க்காகவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த எவ்வளோ குயிக்காக வந்து காயுது, எது வரைக்கும் சிலிண்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சிலிண்டர், அதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அதுலேயும் இதே மாதிரி சேம் ப்ராசஸ் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கலரே பிரைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு அந்த வாட்டர் லைன் போடுறேன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தெரியல. ஸோ இதை வந்து ஃபேன்லாம் போடக்கூடாது, அப்படியே விடுங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காயும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபுல் சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாப் போர்ஷன் இருக்குல்ல அது மட்டும் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகியிருக்கும், கீழெல்லாம் அதே மாதிரி வெட்டாகவே இருக்கும். ஏன்னா சிலிண்டர் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது வந்து இந்த நம்ம வந்து யூஸ் பண்ண சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கலர் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இண்டன் அப்படின்னு எழுதியிருக்குல்ல அது வரைக்கும் வந்து சிலிண்டர் இருக்குது. உங்களுக்கு நேரில் பார்க்குறப்ப தெரியும், மேபி வீடியோவில் வந்து தெரியல. பட் அதனால தான் இந்த கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிற சிலிண்டரில் வந்து கிளியராக தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு சிலிண்டர் லெவல் இருக்குது அப்படிங்கிறது. இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்பிஜி அப்படிங்கிறது லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீர்மமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயு அப்படிம்பாங்க. அந்த எல்பிஜி இருக்கிற வரைக்கும் சீக்கிரமாக வந்து காயாது. அந்த எந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அந்த சிலிண்டரில் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும். இதுதான் கான்செப்ட். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.